ஹலோ கைஸ், இனி நம்ம வ்ளாகில் என்னென்ன பார்க்க போகிறோம். சப்பாத்தி வீட்டில் இருந்துச்சு, சப்பாத்தி வச்சு ஏதாச்சும் செய்யலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கடையில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கொஞ்சம் வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா தக்காளி இருந்துச்சு பாதி தக்காளி ஆட் பண்ணோம். அந்த தக்காளி ஒரு அளவுக்கு நல்லா குக்கர் அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு கேரட் பீன்ஸ் செஞ்சு கேரட் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் பீன்ஸை கொஞ்சம் போட்டோம். அதுக்கப்புறம் முக்கியமான இங்கே வந்து சிக்கன் கொஞ்சம் வச்சுருந்தேன். சிக்கன் சும்மா மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சுருந்தேன். அந்த சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதை அப்படியே கொஞ்சம் போட்டு கறிவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் தேவையளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் கல் உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா குக்காகிற வழிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சைடில் முக்கியமான இதுதான், ஃபஸ்ட்டு முட்டை வச்சு ஊற்றினா ஒரு கடாயை சின்ன கிண்ணத்தில் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டேன். கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை இருந்துச்சு, ரெண்டு முட்டை நல்லா உடச்சி விட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டேன். நீங்களும் இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பீட் பண்ண சொல்லி நல்லா பீட் பண்ணிக்க வேண்டியதுதான். நல்லா பீட் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம சப்பாத்திக்கு டேஸ்ட் கொடுக்க போகிற மெயினிங்கிறது இந்த முட்டை தான் வந்து. அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சு பார்த்தேன், சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு அதை லைட்டாக. அதுக்கப்புறம் உடச்சி வச்ச முட்டை ரெண்டு அப்படியே ஒன்றா ஊற்றி நல்லா கலருக்கு கலர வேண்டியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆளு சப்பாத்தி சுட்டு வச்சுக்கேன், சப்பாத்தி நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சப்பாத்தி இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி லாஸ்ட் சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி விளாக்ஸாக சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வரப்போது இந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணிக்கோ, மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால் ரெடி பண்ண சப்பாத்தி எடுத்து சாப்பிடலாம் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா கேரட் பீன்ஸ்லாம் போட்டு சிக்கன் எக்லாம் போட்டுருந்தால மறக்காமல் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க எப்படின்னு சொல்லிட்டு இதோட வீடியோ முடிச்சு வீடியோ பேச லைக் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.